வணக்கம், இது அகிலத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதி ஒருவரின் தொழிற்சாலையில் வேலை செய்த 10 பேர் விடுதலை பகிரங்கப்படுத்தினார் ஹரின். நிலைமை எல்லை மீறிவிட்டது, ஆபத்து தொடர்பில் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சம்மேளன தலைவர் எச்சரிக்கை. அரசாங்கத்தின் வர்த்தமானி பயனற்றவை, நாடாளுமன்றத்தில் கடுமையாக சாடிய ஜேவிபி. யாழ் மாவட்டத்தில் தேசிய பாடசாலைகளாக தரமுயர்த்தப்பட்ட 10 பாடசாலைகள். கேட்பதற்கு நாதியற்ற மக்களானாம், கிழக்கில் தமிழர்களுக்கு தொடரும் அவலம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இராணுவ பயிற்சி அளிக்கும் திட்டத்தை செயற்படுத்த முடியாது, சரத் பொன்சேகா காட்டம். திருகோணமலையில் வியாபாரிகளால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு. காணாமல் போன இந்திய மீனவர்களில் இருவர் சடலமாக மீட்பு. தமது பலவீனங்களை மறைக்கவே அரசாங்கம் பேரினவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது என்று காட்டம். ராமேஸ்வர மீனவர்கள் விசைப்படகில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு. இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு. இலங்கையை சேர்ந்த தமிழிளைஞர் திடீரென படுகொலை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நீதி கிடைக்கும் வரை நாடாளுமன்றம் செல்லும் போது கருப்பு பட்டியை அணிய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தான் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் விமர்சிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், மாறாக தனது நண்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கே குரல் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் தற்போது வர்த்தமானி வெளியிடும் கலாச்சாரம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும், பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக கூறினாலும் எந்தவொரு கடையிலும் விலைகள் குறைக்கப்படுவதில்லை என்றும் மேலும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த அதே வேளை, இன்று வரை பயங்கரவாதி ஒருவரின் தொழிற்சாலையில் வேலை செய்த 10 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் அரசியல்வாதிகளுக்கு சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தவறான செய்திகளை வழங்கி வருகின்றனர் என்றும், அடுத்து வரும் வாரங்களில் கொரோனா தொற்று கணிசமான அளவில் அதிகரிக்கும் என பொது சுகாதார ஆய்வாளர்கள் சம்மேளன தலைவர் உபல் ரோகன தெரிவித்துள்ளார். இப்போது நிலைமை கிட்டத்தட்ட எல்லை மீறிவிட்டது, எனினும் இதற்கான விலையை பொதுமக்களை செலுத்த வேண்டும் எனவும், எனவே பொதுமக்கள் தமது பாதுகாப்பை உறுதி செய்வதை தவிர வேறு எந்தவிதமான வழியில்லை என்று அவர் மேலும் எச்சரித்துள்ளார். பொருட்களுக்கான விலைகள் குறித்து வெளியாகும் வர்த்தமானி அறிவிப்புகள் அனைத்தும் பயனற்றவை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றகுமார திசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். சீனி, தேங்காய், எண்ணெய் உள்ளிட்ட பல பொருட்களின் மீதான இறக்குமதி வரி திருத்தம் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்புகள் தொடர்பாக நேற்று சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில், வர்த்தக மானிகள் வெளியிடப்படுகின்றதே தவிர அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்றும், அச்சிடுவதற்கான செலவினங்களை வீணாக்குவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சீனி இறக்குமதி மீதான வரி தளர்த்தப்படுவதால் ஜனவரி 10 தேதி வரை 10 பில்லியன் ரூபாய் இழப்பு பதிவாகியுள்ள நிலையில் ஏன் சீனி மீதான வரி குறைக்கப்பட்டது என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 10 பாடசாலைகளே தேசிய பாடசாலைகளாக தரமுயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் பரிந்துரையில் குறித்த 10 பாடசாலைகளும் தரமுயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நெடுந்தீவு மகா வித்தியாலயம், வேலனை மத்திய கல்லூரி, ஊர்காவத்துறை சென்ட் அந்தோனியார் கல்லூரி, காரிநகர் இந்து கல்லூரி, வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி, தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரி, ஸ்கந்தவரோதயா கல்லூரி, ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி, புத்தூர் மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை மற்றும் உடுத்துறை மகா வித்தியாலயம் ஆகியன இவ்வாறு தரமுயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மயிலத்தமடு மேய்ச்சல் தரைநில அபகரிப்புக்காக பாயில்லா உயிரினங்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாயில்லா ஜீவன்களுக்கு இந்த நிலை என்றால் தமிழர்கள் எங்களுக்கு எப்படி நடந்திருக்கும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கவலை வெளியிட்டுள்ளனர். கேட்பதற்கு நாதியற்ற மக்களாய் ஓலமிட மட்டுமே எங்களால் முடியும் என அவர்கள் மேலும் கவலை தெரிவித்துள்ளமையும் அறியத்தக்கது.
18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவ பயிற்சி அளிக்கும் திட்டத்தை நடைமுறையில் செயற்படுத்த முடியாது என முன்னாள் இராணுவ தளபதியும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசிய சரத் பொன்சேகா, 18 முதல் 26 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு 6 மாத காலத்தில் பயிற்சி அளிக்க சுமார் 75 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுக்க போராடும் இளைஞர்களுக்கு இந்த திட்டம் ஊக்கமளிக்கும் என்றாலும் நிதி பற்றாக்குறை மற்றும் தளபாட சிக்கல்கள் திட்டத்தை செயற்படுத்த தடையாக அமையும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலையில் வீதியோர வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வியாபாரிகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கண்டி வீதியில் மட்டக்களி பகுதியில் வீதியோர மீன் வியாபாரிகளது உடைமைகளை நகரசபையினர் கையகப்படுத்தி அப்பகுதியில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிக்காததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தாக்கம் அதிகரித்திருந்த போது பொதுச்சந்தைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. அப்போது வீதியோரங்களில் வியாபாரம் செய்வதாக அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் பலர் வீதியோர வியாபார நடவடிக்கைகளை இன்று வரை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கச்சதீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் படகு விபத்து காரணமாக காணாமல் போயிருந்த இந்திய மீனவர்களில் இருவருடைய சடலங்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கை கடற்படையினர் ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கச்சதீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் நேற்றைக்கு முன்தினம் ஏற்பட்டிருந்த படகு விபத்தில் இந்திய மீனவர்கள் 4 காணாமல் போயிருந்தனர். இந்நிலையில் இவர்களுடைய இருவருடைய சடலங்கள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடித்தளிப்பு, மண்டைதீவு காணி அபகரிப்பு, குருந்தூர்மலை ஆதிசிவன் சூலம் அபகரிப்பு என தொடர்ந்தும் பேரினவாத நடவடிக்கைகள் அரசினால் முன்னெடுக்கப்படுவதற்கான காரணம் தமது பலவீனங்களை மறைப்பதற்கே என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதி செயலாளர் கலாநிதி ஸ்ரீ ஞானேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவ்வறிக்கையின்படி இலங்கை அரசானது கடுமையான பொருளாதார சரிவை அடைந்து வருகின்ற அதேவேளை மக்களின் நாளாந்த வாழ்வை நகர்த்துவதற்கு ஏற்படும் சுமைகளில் மக்களின் கவனம் திரும்பினால் அரசுக்கு எதிரான கடும் விசனத்தை மக்கள் வெளிப்படுத்த முயல்வர். அதனை மாற்றுவதற்காகவே தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத நடவடிக்கைகளை அரசு முன்னின்று நடாத்தி வருகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமக்கெதிராக திரும்பியுள்ள அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் தமது சுய நிர்ணய உரிமையையும் தாயக கோட்பாட்டையும் காப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை அரசின் பேரினவாத அடக்குமுறைக்கு எதிராக முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் எனவும் அவ்வறிக்கையில் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்களின் 500,000 ரூபாய் மதிப்பிலான விசைப்படகுகளை அரசுடைமையாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கச்சதீவு ஒப்பந்தத்தையும் இலங்கை அரசு மீறுவதை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் விசைப்படகுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டு இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் செவ்வாய்க்கிழமை சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தனர். ஆனால் மீனவர்களின் 500,000 ரூபாய் மதிப்பிலான 4 விசைப்படகுகளை இலங்கை அரசுடைமை செய்வதாக இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் இலங்கை அரசின் இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என ராமேஸ்வர மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நேற்றைய தினம் 1 கோவிட் மரணம் பற்றிய விவரத்தை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி இலங்கையின் கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 274 உயர்வடைந்துள்ளதுடன் மல்வக்கெதிர பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதான பெண்ணொருவரை இதன்போது உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிஸில் இலங்கையைச் சேர்ந்த தமிழிளைஞன் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. விஸ்வமடுவை பிரபடமாக கொண்ட மகேந்திரன் சுஜீபன் சுவிஸ்லாந்தில் வாழ்ந்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 26 வயதான குறித்த இளைஞன் தனிப்பட்ட கோபம் காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த வியாழக்கிழமை காணாமல் போன நிலையில் அவரது வீட்டுக்கு அருகிலிருந்தும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டமைக்கான சரியான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.